சாமியார்களும் பொய் ஜோதிடர்களும். கடவுளின் எதிரியான சாத்தானால் தள்ளப்பட்டு கள்ள சாமியார்களும் கள்ள ஆள் தெய்வங்களும் பொய் ஜோதிடர்களும் வெளிப்படுகிறார்கள். கள்ள ஆள் தெய்வங்கள் மக்களை ஏமாற்றி பணம் சம்பாதிப்பதற்கு தான் தோன்றுகிறார்கள். இந்த ஆள் தெய்வங்களுக்கு உண்மையான கடவுள் யார் என்று தெரியாமல் ஏமாந்து மக்களை ஏமாற்றுகிறார்கள். அறிவில்லாத பாமர மக்கள் கோமாளி வேஷம் கட்டி ஆட்டம் போடுகிறார் ஆள் தெய்வங்களை கண்டு ஏமாறுகிறார்கள். பணத்துக்காக மட்டும் அல்ல, உடலின்பங்களுக்காகவும் இந்த ஆள் தெய்வங்கள் வேஷம் போட்டு மக்களை ஏமாற்றுகிறார்கள். சகல அண்ட சராசரங்களையும் படைத்து பராமரித்து வருகிற ஒருவர் இருக்கிறார். அவர்தான் உண்மையான கடவுள். இந்த ஆள் தெய்வங்களால் இந்த உலகத்தை படைக்க முடியுமா? அண்ட சராசரங்களை படைக்கவோ அழிக்கவோ முடியுமா? இந்த ஆள் தெய்வங்களால் என்னதான் செய்ய முடியும்? இந்த ஆள் தெய்வங்களால் உயிரை உருவாக்க முடியுமா? இந்த ஆள் தெய்வங்களால் இறந்தவரை எழுப்ப முடியுமா? மருத்துவரால் குணமாக்க முடியாத வியாதியை குணமாக்க முடியுமா? இந்த ஆள் தெய்வங்களால் மனிதர்களுடைய பண பிரச்சனையை தீர்த்து கொடுக்க முடியுமா? இந்த ஆள் தெய்வங்களால் என்னதான் மக்களுக்கு செய்ய முடியும்? இந்த ஆள் தெய்வங்களால் மனிதர்களுடைய சாவை தடுக்க முடியுமா? நித்யானந்தா இறந்து போய்விட்டா அப்போது கடவுள் சத்து போய்விட்டாரா? பல ஆள் தெய்வங்கள் இறந்து போய்விட்டார்கள். அப்படியானால் கடவுள் இறந்து விட்டாரா? இவர்களுடைய கருத்துப்படி கடவுளுக்கு சாவு இருக்கிறதா? கடவுள் இறந்து விட்டால் உலகத்தை பராமரிப்பது யார்? இந்த ஆள் தெய்வங்களை போலத்தான் ஜோதிடர்களும் மக்களை ஏமாற்றி பொய்யை சொல்லி பணம் சம்பாதித்து பிழைப்பு நடத்துவது அதுதான் ஜோதிடர்கள் செய்து வருகிறார்கள். இப்படிப்பட்ட மனிதர்கள் இப்படிப்பட்ட மனிதர்களை வழி நடத்துவது பிசாசுதான் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை.